காலகட்டங்களில் நோய் தொற்றையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா மக்களை ரொம்ப வந்து பயமுறுத்துறது மன அழுத்தம், மாரடைப்பு, அதற்கப்புறமாக வரக்கூடிய இணை நோய்கள். இதன் மூலமாகவே நிறைய பேர் வந்து அதுலேயும் முக்கியமாக சினிமா துறையில் இறந்துருக்கிறாங்க. நடிகர் விவேக் அவர்கள்லேருந்து ஆரம்பித்து கேவி ஆனந்த், நிதிஷ் வீரா, பவுன்ராஜ், அதற்கப்புறமாக ஜோக்கர் துளசி அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அதே மாதிரியாக நெல்லை சிவான்னு, குட்டி ரமேஷ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சீரியல் நடிகர்களில் இருந்து வெள்ளித்திரை நடிகர்கள் வரைக்கும் வந்து போயிருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, சூர்யா படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் படமாக ஸ்ரீ படம் வந்து அமைஞ்சிருந்தது அவருடைய அந்த சினிமா வரலாறில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ படத்தில் இசையமைப்பாளராக வேலை பார்த்த டி எஸ் முரளிதரன் அவர்கள் தான் இப்போ காலமாகி இருக்கிறாரு. அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலமாகி இருக்கிறதாக தகவல்கள் வெளியாச்சு. அவர் இயற்கையாகவே மரணம் அடைஞ்சாரா, இல்லை உடல்நலக்குறைவா, அதுவும் இல்லாமல் வேறு ஏதாவது காரணமா அப்படின்றது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளிவரவே இல்லை. திடீர்னு அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ற செய்தி மட்டும் வெளியாகியிருக்கு. இவர் தமிழில் மட்டும் இல்லை, ஹிந்தியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரபலமான படங்களில் இசையமைச்சிருக்கிறாரா. அதனால் தமிழ் மற்றும் ஹிந்தி திரையுலக சேர்ந்தவங்க எல்லோருமே இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இரங்கலை தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. இப்படியே வந்து பார்த்தா அதுவும் ஃபஸ்ட்டு நம்ம இயக்குனர், அதற்கப்புறமாக நடிகர்கள், அதுக்கப்புறம் குணச்சித்திர நடிகர்கள், இப்போ இசையமைப்பாளர்கள்னு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இதை கேட்ட ரசிகர்கள் ரொம்பவே கவலையில் இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். டி எஸ் முரளிதரன் அவர்களுக்கு சினிமா பிரபலங்களும் சரி ரசிகர்களும் சரி தொடர்ந்து இரங்கலை தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தாரால் அவர் இறந்துட்டார் அப்படின்றது வந்து தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் என்ன காரணம்ன்றது இது வரைக்கும் சரிவர தெரியலை. இவருடைய நல்லடக்கம் சாலை கிராமம்ல அவரது வீட்டிலே நடைபெறுது அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வெளியாகி இருந்துச்சு. நாமளும் டி எஸ் முரளிதரன் அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.